ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. ஒரு நாள் சாயங்காலம் சுமார் 6 மணி இருக்கும். பெரியவா காஞ்சி மடத்தில் ஒரு மூலையில் அமைதியாக உட்கார்ந்துட்டுருந்தார். அவரை சுற்றி 4-5 பேர் இருந்தா. அதில் ஒரு பாட்டியும் இருந்தா. அந்த பாட்டி மடத்தில் தான் தங்கியிருந்தா. அந்த சமயத்தில் தமிழகத்தில் முதியோருக்கு உதவித்தொகை வழங்குற திட்டம் அறிமுகமாகியிருந்தது. மகாபெரிவா தன்னை தரிசிக்க வந்தவாக்கிட்ட பேசின்னு இருந்தப்போ அவர்கிட்ட அந்த பாட்டி ஏதோ சொல்ல துடிக்கிறத பார்த்தார். பெரியவா அந்த பாட்டியை என்னங்கிற மாதிரி பார்த்தார். சுவாமிகளுக்கு ஒரு விண்ணப்பம், பாட்டி ஆரம்பித்தா. உனக்கு கூட பிரச்சனையா? சுவாமிகள் கேட்குறார். உடனே அந்த பாட்டி, ஒன்றுமில்லை, சர்க்காரில் வயசானவாளுக்கு 20 ரூபா பென்ஷன் தராளாம், ஆதரவு இல்லாதவாளுக்கு. ஆமாம், அதுக்கு என்ன இப்போது? வந்து எனக்கு மடத்து மூலம் சிபாரிசு பண்ணினா அந்த பணம் கிடைக்கும். கிடைக்கும் தான். சரி, உனக்கு இங்கே என்ன குறை? வேளா வேளைக்கு சாப்பாடு கிடைக்கிறது, புடவையும் கொடுத்துட்றா, தங்கிக்க இடம் இருக்குது. அப்புறம் எதுக்கு பணம் உனக்கு? இல்லை, சும்மா கிடைக்கிறதேன்னு தான். இங்கே பாரு, நான் கூட ஆதரவு இல்லாதவன் தான். ஏதோ இந்த மடத்தில் ஒரு மூலையில் இருக்கேன். அதனால் நாம் 2 பேரும் அந்த பென்ஷனுக்கு மனு போடலாமா? குறும்பா கேட்டு சிரித்தார். இதை கேட்டதும் பாட்டி வெக்கத்தோட தலையை குனிஞ்சின்றா. இங்கே பாரு, உனக்கு ஒன்றுன்னா பார்த்துக்க நான் இருக்கேன். அதனால் இதெல்லாம் உனக்கு வேண்டாம். அரசாங்கம் ஒன்றும் இல்லாதவாளுக்கு செய்கிற உதவியை நாம் உபயோகப்படுத்திக்க கூடாதுன்னு சொல்லி அனுப்பினார். அரசாங்கம் செய்கிற உதவியை தவறாக பயன்படுத்திக்கிறது மகாபாவங்கிறது பெரியவாளோட கருத்து. அதைத்தான் அந்த பாட்டிக்கு புரியும்படியாக சொல்லி மற்றவாளுக்கும் புரிய வச்சார். பரமாச்சாரியார் மேலும் தொடர்ந்தார். நமக்காவது உயிர் வாழறதுக்கு சாப்பாடு கிடைச்சிடுறது, மழை வெயிலுக்கு ஒதுங்க இடமும் மானத்தை மறைக்க துணியும் இருக்குது. இதுக்கெல்லாம் திண்டாடுற அசல் ஏழை மக்களுக்கு தான் கவர்மெண்டில் பென்ஷன் திட்டம் கொண்டு வந்திருக்கா. உனக்கு நான் பென்ஷன் வாங்கி கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. உண்மையாகவே நிராதரவான வயசான ஆணுக்கோ பெண்ணுக்கோ அந்த வாய்ப்பு போயிடுமோ இல்லையோ? சுவாமிகளோட உயர்ந்த உள்ளத்தை அந்த பாட்டி மட்டும் இல்லை, எல்லாரும் பூரணமாக தெரிஞ்சின்றா. ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரை.